ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு எம்கே தி சுலாக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இனிப்பு கச்சாயம் வந்து கோதுமையும் வெள்ளை ரவையும் வச்சு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, வெள்ளை ரவை வச்சு ஒரு கோதுமை மாவு இதெல்லாம் வச்சு ஒரு கச்சாயம் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு வெள்ளை ரவை எடுக்கிறீங்க, அதே கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ரெண்டு மடங்கு, ஒரு மடங்கு வெள்ளை ரவை, ரெண்டு மடங்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அதில் அதே கப்பு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு நாலு பழம் எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துக்கோங்க. எந்த இனிப்பு செஞ்சீங்கனாலும் அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அதுக்காக ஏலக்காய் பொடி அதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த நாலையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு நல்லா வருங்க. இந்த மாதிரியா, இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு, இந்த பக்குவத்தை எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரமே ஊறினாலும் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா சுத்தமாக பண்ணி தட்டம் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து அப்புறம் பார்க்கலாம். எனக்கு சர்க்கரை ஆனால் இதுக்கு அளவாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை வேணுன்றதா 1.5 கப் சர்க்கரை பண்ணிக்கோங்க. அதை நான் அப்படியே சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் விட்டேன். 1.5 கப் சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு இனிப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா அப்படியே தண்ணியாட்ட நல்லா எப்படி பண்ண எப்படி விடுது இப்போ பாருங்கள். நல்லா இருக்குது, பாருங்கள், கெட்டியாக இருக்குது. இந்த சமயத்தில் இதையே போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காய வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுடலாம். வாங்க பாருங்கள், மாவு ரெடியாகி எண்ணெய் காஞ்ச பின்னாடி இப்படி எடுத்து இப்படி சிறு சிறுசாக போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு எந்திரிச்சு வரும். பாருங்க, பாருங்கள், நல்லா போண்டா வாட்ட போண்டா வாட்ட நல்லா இனிப்பு போண்டாங்கிற மாதிரியா இனிப்பு கச்சாயம். ஆனால் அது போண்டாவாக மாறிடுச்சு. போண்டாவாக தான் இருக்கும், ஏன்னா அது தண்ணியாட்ட தான் நம்ம போடுறோம். ரொம்ப தண்ணியாட்ட போட்டோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கச்சாய மாட்டோம் இருக்கும். இது இனிப்பு போண்டானே வச்சுக்கலாம். டேஸ்டியான போண்டா தயாராகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயே இழுக்கலை, நல்லா இருக்குது. எண்ணெயெல்லாம் எண்ணெயே ஆகலை. பாருங்கள், கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயே ஆகலை. நல்லா இருக்குது, போது 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 போதுன்னு நல்லா இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.